குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அதோ முகம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குனர் சுனில் தேவ் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய தமிழ் திரைப்படங்களுக்கு, 100 தமிழ் திரைப்படம் வருதுன்னா அதுல 90-95 தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல தான், இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழ்ல டைட்டில் வைக்கிறது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதனால வருங்கால இயக்குனர்களுக்கும் சரி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்துக்கும் சரி, படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தமிழ் திரைப்படம் எடுத்தீங்கன்னா, தமிழ்ல டைட்டில் வச்சீங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்ப திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி, அவங்களின் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். அதோ முகம் படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்துல நடிச்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அருண் பாண்டியன் மற்றும் பல புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. படத்தை பத்தி நம்ம திரை விமர்சனம் பார்க்கலாம். படத்தோட டைட்டில் வந்து அதோ முகம். ஏன்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, டைட்டில் வந்து நல்ல தமிழ் டைட்டில் அதோ முகம். ஏற்கனவே இயக்குநரை பாராட்டிட்டேன். இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டியில கதாநாயகன் வந்து டீ எஸ்டேட்ல வந்து ஒரு மேனேஜர் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஓனர் வந்து அசாம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அவருக்கு இவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான், ஃப்ரெண்டு மாதிரி தான் அவரு. இப்படி போயிட்டு இருக்க காலத்துல கதாநாயகி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தனியாவே இருக்கிறாங்க. ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுல தனியா இருக்கிறாங்க. தனியா இருக்கும்போது கதாநாயகன் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கறான். கூட வேலை பார்க்குற பையன்கிட்ட ஒரு ஐடியா கேட்டோம்னா, ஒரு ஐடியா கொடுக்குறான். ஹிட்டன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேமரா மாதிரி ஒன்று இருக்குண்ணே, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்க மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க கேமரா அவங்க மொபைல் வச்சுருக்கும் போது அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ எடுத்து, என்னுடைய லவ்வருக்கு கூட நான் அந்த மாதிரி தான் சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கதாநாயகி அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறது. மொபைல் ஃபோன் வாங்கி அந்த ஃபேஸ் ஆப், அந்த ஹிட்டன் ஃபேஸ் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி 2-3 கேமரால செல்ஃபோனில் செட் பண்ணுறாரு. செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நாள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. கதாநாயகி நல்லா போனை பார்க்கறது, சிரிக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க யாருக்கிட்டே பேசுகிற மாதிரியான வீடியோவை வந்து கதாநாயகன் வந்து லேப்டாப்பில் பார்த்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா இவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடாரு. கதையும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அவ்வளோ நேரம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போன திரைக்கதை அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆடியோவையும் இவர் கேட்குறாரு. கதாநாயகன் வந்து இவ்வளவு நேரமாக வீடியோவை பார்த்தவர் ஆடியோவும் கேட்கறதுக்கு சில செட்டிங்ஸை வந்து கதாநாயகி தன்னுடைய மனைவியோட மொபைல் ஃபோனில் மாற்றி வச்சு அந்த ஆடியோவையும் கேட்குறாரு. அங்கே தான் ஒரு ஷாக்கான விஷயம், என்ன ஷாக்கான விஷயத்த வந்து கதாநாயகன் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டு கதாநாயகியோட சேர்ந்து இவனை கதாநாயகனை வந்து தீத்து கட்டிட்டு கொலை பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இவரை கொலை பண்ணிடலான்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐடியா பண்ணிடுறாங்க. பண்ணவங்க ஒரு கட்டத்தில் வந்து இவரை கொலை பண்ணாங்களா இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து கதாநாயகி வெளியே வந்தாரா இல்லையா, கதாநாயகி வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொன்னவனே ஒரு கட்டத்தில் சுட்டுடுறா, ஏன் சுட்டா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களுக்கு விடை தரதான் இந்த படத்தோட இரண்டாம் பாதி செகண்ட் ஹாப்போட திரைக்கதை. அதோ முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட பின்னணி இசை பாடல்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது. இசையமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே வாசிக்கணும் எங்கே வாசிக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு பின்னணி இசையை வந்து வாசிச்சிருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர். படத்தோட ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. புதுமுக கதாநாயகன் அவர் புதுசு மாதிரியே தெரியல. ஒரு தேயில தோட்டத்தில் டீ எஸ்டேட்டில் வந்து அவர் வந்து ஒரு மேனேஜராக வேலை பார்த்தா எப்படி இருப்பாரோ, ஒரு மனைவிக்கு புருஷனாக இருந்தால் எப்படி இருப்பார், ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப பவியமான ஒரு கேரக்டரில் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அந்த கேரக்டர் நல்லாயிருக்கு. கதாநாயகியுமே அவங்களுக்கு ஏற்றவங்களாம் ஒரு சாதுவான பொண்ணாக நடிச்சிருக்கிறாங்க. துப்பாக்கி சுடும்போது வந்து ஒரு வீரமாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. முதல் பாதியும் டக்கு டக்கு டக்குன்னு போது, இரண்டாம் பாதி விறுவிறுவிறுன்னு போகுது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த அதோமுகம் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் ரசிகர்களுக்கு, சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்க விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், புரியும். படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த அதோ முகம் வெற்றி முகத்தை நோக்கி போகுது. அருண் பாண்டியனுடைய கேரக்டர் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடா கொடுத்துருக்காங்க. அவருடைய கேரக்டருமே நல்லா இருக்கு. ஏன்னா அருண் பாண்டியனுடைய உறவினர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். அதனால தான் அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் செகண்ட் பார்ட்ல வந்து ஒரு கலக்கு கலக்குவார்னு எதிர்பார்க்குறோம். படத்தோட செகண்ட் பார்ட் இருக்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க இயக்குனர் சுனில் தேவ் அவர்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அதோ முகம் வெற்றி முகம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.